எம்எல்ஏ பரந்தாமன் செஞ்சார், எல்லாமே பார்த்துட்டு போனார், எல்லாமே பேசினாங்க, கொண்டாங்க, அந்த கோபத்தில் எல்லாமே கத்துனாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச பேர் அவர் எல்லாமே செஞ்சார், இப்போ பேசினிருக்காங்க. எக்ஸாம் புயல் எப்படி வந்து போச்சு, அதே மாதிரி நம்ம புயல் வேகத்தில் குப்பையெல்லாம் அகற்றாங்க சார். போர்க்கால அடிப்படையில் நடந்த மாதிரி இருக்கு. எந்தாச்சும் வேறு எந்தாச்சும் வர முடியாது, கஷ்டம் தான் அது. இப்போ போக போக பிக்கப் பண்ணிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க எல்லாமே. ஒருத்தர் கூட வந்து எதிர்கட்சிக்காரங்க எதுவும் செய்யல, ஆளுங்கட்சி தான் பார்த்தாங்க, ஆளுங்கட்சி தான் இப்பயும் பண்றாங்க. எதிர்கட்சிக்காரங்க ஒரு பால் பயிர் கூட கொடுக்கல எதிர்கட்சிக்காரங்க. நாலு பேர் நல்லா சொல்லுவாங்க, ஒருத்தர் கெட்டது சொல்லுவாங்க. நம்மளுக்கு நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை தள்ளிடணும். லிபர்ட்டி தமிழர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம எக்மோர் தொகுதியில் இருக்கிறோம். எக்மோர் தொகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் நிவாரணத் தொகைக்கான டோக்கனும் கொடுத்துட்டு வராங்க. அன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பெரிய அளவுக்கு வந்து எக்மோர் தொகுதி எம்எல்ஏவான பரந்தாமன் அவர்களை வந்து மறைச்சு தங்களுடைய குறைகளை சொன்னதை பார்த்தோம். அன்று கடுமையாக விமர்சனம் பண்ண மக்களினுடைய மனநிலை வந்து இன்று மாறி இருக்கா, அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்போ எக்மோர் தொகுதி மக்கள்கிட்ட வந்து போய் பார்க்குறப்போ மனநிலை மாறி இருக்கு, இடங்கள் மாறி இருக்கு, இப்போ வெள்ளம் தேங்கல, குப்பைகள் அகற்றப்பட்டிருக்கு, இப்போ நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறீங்க, நிவாரணத் தொகை கொடுக்குறீங்க, இதனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஆனால் நிரந்தர தீர்வு அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்போ கிடைக்கும்? இப்போ மழை வெள்ளத்தின் போது வந்து ஒரு தற்காலிகமான பாதிப்பு எப்போதுமே ஏற்படும், ஏன்னா நீர் வடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் பெர்மனண்ட்டு ஒரு மெஷர் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி கூட வந்து பத்திரிகையில், ஒரு ஆங்கில பத்திரிகையில் தெரிவிச்சிருக்கிறாங்க, இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய அரசாங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி பொறுப்பேற்ற பிறகு மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலமாக தான் பெரும் மழை வந்தாலும் கூட இன்றைக்கி நாம் வந்து சமாளிச்சிருக்கிறோம். 24 மணி நேரத்தில் நம்ம வந்து இயல்பு நிலைமைக்கு திரும்பியிருக்கிறோம். இந்த நிவாரணப் பொருள் என்பது எப்போதுமே எல்லா மழை காலங்களிலும் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஏற்படும். ஆனால் வந்து பெருமளவில் சேதங்கள் என்பது இன்னும் வருங்காலங்களில் படிப்படியாக குறையும் என்பது தான் இந்த தற்போது மழைநீரை வந்து கையாண்ட ஒரு முறை வந்து நமக்கு பாடம் கற்பித்து கொடுத்துருக்கு. இப்போ நிவாரணத் தொகை அறிவிச்சது, நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறது மூலியமாக வந்து மக்கள் பாதிக்கப்பட்டதை வந்து திசை திருப்புறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுத்து அதை மறக்கடிக்க பார்க்குறாங்கன்றதான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அது எப்படி பார்க்குறது? இல்லை, மழை என்பது ஆண்டுதோறும் வரும். இப்போ கிளைமேட் சேஞ்சு காலம் இது, அதை பற்றின பேசக்கூடிய ஒரு விழிப்புணர்வுடைய காலம் இது. ஒவ்வொரு ஆண்டும் மழையினுடைய தன்மையை வந்து இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இன்னும் சொல்ல போனால் இந்த பருவ காலத்தில் பெய்யக்கூடிய மழை வந்து இவ்வளோ மழை பெய்யுங்கிறத வந்து யாராலுமே கணிச்சு சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாதிப்பு ஏற்படும் போது நாம் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிவாரண நடவடிக்கைகளை கொடுத்தே ஆகணும். அது அரசினுடைய கடமை. இது வெல்ஃபேர் ஸ்டேட், இது ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. இது வந்து இதோடு கொடுக்க முடியாது. இல்லை வந்து எதிர்காலத்தில் வந்து மழை நீரே வந்து நிற்காத அளவுக்கு கட்டி முடிக்கப்பட்டாலும் மழையே தேங்காது அப்படின்னு, தண்ணீர்லாம் தேங்காது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அது வந்து இயற்கை. இது அது வரும்போது பாதிப்பு ஏற்படும் போது கொடுத்து தான் செய்யணும். மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணிவிட்டு அவங்க வந்து பாராட்டிட்டு போனாங்க, கட்டமைப்பு வசதி வந்து மேம்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. இதை இப்போ திமுகவும் பாஜகவும் வந்து ஒரு கூட்டில் இருக்காங்களான்னு ஒரு இன்னொரு பக்கம் வந்து சர்ச்சைகள் கலப்படத்தை பார்க்க முடியாது. நீங்கள் எப்படி அணுகிறீங்க? இல்லை, இப்போ அதிகாரி வந்தவர்கள் வந்து அதிகாரிகள், அதிகாரிகள் வந்து அரசியல் கிடையாது. ஆனால் வந்து அரசு நிர்வாகம் தமிழ்நாட்டில் வந்து எப்படி செயல்பட்டுருக்கு, முறையாக கையாண்டுருக்கா, தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, வடிகால்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா, தூர்வாரப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அந்த பேராமீட்டர்ஸை பார்க்கும்போது தமிழ்நாடு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டுருக்கிறது அவங்களுடைய பார்வை. இதில் அரசியலே கிடையாது. மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் நிவாரணத் தொகை கூடுதலாக கொடுக்கணும், இன்னும் 12,000 ரூபாய் கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தார். அது நீங்கள் எப்படி அனுக்குறீங்க? அரசியலுக்காக அவங்க என்ன வேணால் பேசலாம், முட்டையிடுற கோடிக்கு தான் வழி தெரியும். மழையோடு பாதிக்கிறப்போ வர சொல்லோ, நான் தான் அவரை கேட்டேன், இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி இருக்கேன் எங்களை பார்க்கலையே அப்படின்னு கேட்டேன். அம்மா, நான் தண்ணியில் வந்து உங்களை பார்த்தேன், உங்கள் ஏரியா பக்கம் என்னால் வர முடியல அப்படின்னாரு. நான் அதுக்கப்புறம் தண்ணி போல, தண்ணி மாதிரி காவா தண்ணியெல்லாம் ஒரே நாத்தமாக இருக்குது, எங்களுக்கு எடுத்து விடணுன்னு. அன்றைக்கி நைட்டே எல்லோரும் கிளியர் பண்ணி விட்டாங்க. விட்டு இப்போ எல்லா குப்பையும் வாரிகீறி க்ளீனாக ஆகிப்போச்சு. எதிர்கட்சிக்காரெல்லாம் ஒன்றையும் வந்து எங்களுக்கு செய்யலை ஏதோ. இப்போ பரவாயில்ல, நாங்கள் சொன்ன பிற்பாடு எல்லாமே கிளியராக ஆக்கி அவர் சுத்தமாக ஆக்கி விட்டார். இப்போ அந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாலு பேர் விமர்சனம் பண்ணதா செய்வாங்க, அதனால ஒருத்தர் பாதிக்கப்படுத்த இதுவாக தான் சொல்லுவாங்க. நாலு பேர் நல்லா சொல்லுவாங்க, ஒருத்தர் கெட்டதை சொல்லுவாங்க. நம்மளுக்கு நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை தள்ளிடணும். இப்போ தண்ணி தேங்குதா? இப்போ வந்து குப்பைகள் இல்லை சார், எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக நடந்துக்குது சார். அவர் இருக்கும்போது இல்லை சார், இல்லாத போதும் ஓரளவுக்கு நடந்தது. அவர் வந்த பிறகு புயல் வேகத்தில் போனால் மிக்ஜாம் புயல் எப்படி வந்து போச்சு, அதே மாதிரி நம்ம புயல் வேகத்தில் குப்பையெல்லாம் அகட்டினாங்க சார். போர்க்கால அடிப்படையில் நடந்த மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அதை பற்றி பேசலாம். நானும் அதிமுக காட்சி தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி மழை இவ்வளோ சீக்கிரம் போனது எனக்கு
பெருமையாக தான் இருக்கு சார். அந்த அளவுக்கு இல்லை, நல்லா உண்மையிலே நல்லா தண்ணி போச்சு, பால் அதான் எல்லாம் கிடச்சிது சார் எங்களுக்கு. இனிஷியலாக வர முடியல சுச்சுவேஷன் தான் இருந்தது, அந்தமாரி தான் இருந்தது. பட் போக போக எல்லாரும் வந்தாங்க. இனிஷியல் யாராலும் உண்மையிலே யாருமே வரல, ஏன்னா வர முடியாது, யாராலும் வர முடியாது. இந்தாச்சு வேறு எந்தாச்சும் தான் வர முடியாது, கஷ்டம் தான் அது. பட் போக போக பிக்கப் பண்ணிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க எல்லாமே. ஃபஸ்ட்டு இந்த விமர்சனம்லாம் இப்போ மாறி மாறிட்டு தான் வருது எல்லாமே. யாருமே வரல, இவங்க எதிர்கட்சி ஆள்ற கட்சி எதுவுமே இல்லை, யாருமே இனிஷியலாக வரல. இப்போ இவங்க பண்ணுறது வந்து போக போக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். போக போக இதுவாயிடும். விமர்சனம் எல்லாருமே தாங்க பண்ணுவாங்க, நல்லது செஞ்சது மட்டும் தான் தெரியணுன்றது இல்லை. கெட்டது செய்கிறதும் அவங்க நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப இதுவாக பேசுவாங்க, நல்லது யாருக்குமே கண்ணுக்கு தெரியவே மாட்டேன்னு. அவர் நிறைய நல்லது செய்கிறாரு, எப்பயுமே அவர் நல்லா தான் செய்வார் எங்கள் இந்த தொகுதிக்கு. உலக எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்து தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் இவர் நல்லா தான் செய்கிறாரு. அது எதுக்காக விமர்சனம் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு வேளை எதிர்கட்சி ஆளுங்களாக இருக்கலாம் விமர்சனம் பண்ணது. பரந்தாமன் எம்எல்ஏ அவர்கள் நல்லா செஞ்சுட்டு வராரு. இப்போ இல்லை, ஒரு தண்ணி கூட கிடையாது எங்கள் ஏரியாவில். கரண்ட்டை வந்துடுச்சு, எல்லாமே நிவாரணம் கொடுத்துட்டு வராங்க, பால் கொடுத்தாங்க, எல்லா பொருட்களும் எங்களுக்கு அந்தந்த டைமில் அந்தந்த தேவைக்கு வந்துட்டே இருக்கு, கொடுத்துட்டே தான் இருக்காரு. தலைவர் இதுவரை ஒருத்தர் கூட வரல தெருவில், தெருவில் ஒருத்தர் கூட வரல எதிர்கட்சி ஆளுங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருமே வரல. இது ஆளுங்கட்சி வந்திருக்காங்க, சாப்பாடு போட்டாங்க, மழை வெள்ளத்தில் புயல் அன்னைக்கு சாப்பாடு போட்டாங்க, அதுக்கப்புறம் பாலுங்க கொடுத்தாங்க, நிறைய தேவையான பொருட்கள் கொடுத்தாங்க எல்லாமே. எல்லாரும் தான் திட்டுவாங்க. ஆமா, எல்லாரும் தான் திட்டுவாங்க இல்லையா. யாரும் வந்து பாக்கலன்னா, குப்பை எல்லாம் எடுக்கலன்னா இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் இல்லையா. அதனால எல்லாருமே கேட்கதான் செய்வாங்க. இருந்தாலும் அவங்க மூவ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணி விட்டுருக்காங்க. இங்க வந்தாரு, இங்க வந்து பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் போயிட்டாரு. சாப்பாடு மூணு வேளை சாப்பாடு போட்டாரு, மூணு வாட்டி பால் பாயிட்டு கொடுத்தாரு, எல்லாம் ஏரியா வந்து பார்த்தாரு. வெள்ளத்துல வந்து பால் ரஸ்க்கு எல்லாம் கொடுத்தாங்க. வீடு வீடா பேர், எங்க பேர் ஜோதி, என் பேரை சொல்லி தான் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அம்மு கவிதா எல்லாம் வந்து குரல் குத்து சொல்லிட்டு போனாங்க. பரவாயில்ல, முன்னோட இப்ப பரவாயில்லைங்க, அந்த வெள்ளத்துல யாராலையுமே வர முடியாது. அப்படியும் இருந்து அவங்களால முடிஞ்ச உதவி எங்க ஏரியா எம்எல்ஏ எல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க. இப்போவும் அந்த வெள்ளத்தை விட்டு வந்தாலும் அவங்களுக்கு உண்டான பசியை போக்குறதுக்கான அரிசி பெட்ஷீட் எல்லாத்தையும் கொடுத்து உதவி இருக்காங்க. அதனால் எங்கள் ஏரியா எம்எல்ஏக்கும் ஒரு நன்றி. இதை செயல்படுத்துகிற மேலே இருக்கிற முதலமைச்சருக்கு எங்களால் நேராக சொல்ல முடியினாலும் இதன் மூலயமா நாங்கள் சொல்லிக்கிறோம். அதனால் எங்களை ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய எம்எல்ஏ பரந்தாமன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. நாங்கள் எங்களோட நன்றி. எம்எல்ஏ பரந்தாமன் வந்து செஞ்சார், எல்லாமே பார்த்துட்டு போனார், எல்லாமே பேசினாங்க, கொண்டாங்க, அந்த கோபத்தில் எல்லாமே கத்துனாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச பேர் அவர் எல்லாமே செஞ்சார், இப்போ பேசினிருக்காங்க. எதிர்கட்சிக்காரங்க இன்னும் யாருமே வந்து பார்க்கல, எதுவும் செய்யலை. ஒருத்தர் கூட வந்து எதிர்கட்சிக்காரங்க எதுவும் செய்யலை. ஆளுங்கட்சி தான் பார்த்தாங்க, ஆளுங்கட்சி தான் இப்பயும் பண்ணுறாங்க. எதிர்கட்சிக்காரங்க யாரும் வந்து இதுவரையில் எதுவும் செஞ்சு ஒரு பால் பயிர் கூட கொடுக்கல எதிர்கட்சிக்காரங்க. தண்ணி இவ்வளோ தண்ணி உடனே எடுத்தாங்க, மூணு நாளில் நல்லா இருக்குது. வரல வரல வரல, யாரும் வரல, இவர் தான் கொடுக்குறாரு. இவங்க தான் வந்து கேட்டாங்க, நாங்களும் கேட்டோம், தண்ணி வந்தது ஏன் சார் வரலையா சார், பார்க்கலையே சார், ஹெல்ப் பண்ணலையே சார்னு கேட்டோம். அங்கே வந்து பேசினார், எடுத்துட்டாங்க, க்ளீன் பண்ணிட்டாங்க ரோடெல்லாம். நார்மலாக இருக்கு, நல்லா இருக்குங்க. மிக்ஜாம் போயில் இருந்ததுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பரவாயில்ல, எங்களுக்கு நிவாரண நிதிலாம் தராரு, உதவியாக இருக்குது. அதனால் நாங்கள் அவருக்கு எல்லா உதவிக்கும் நன்றி. அவங்க வந்தாலும் எங்களுக்கான உதவிகள் வாங்கப்பட்டது இந்த டிஎம்கே அவங்களால. எங்களுக்கு இல்லை, இந்த டிஎம்கால நாங்கள் ஏதோ இவங்க பெட்ஷீட்டு எல்லாமே, அதாவது லுங்கி எல்லாமே சேர்ந்து தராங்க. அவங்க ஒரே ஒரு பெட்ஷீட்டு கொடுத்ததா மட்டும்தான் அறிவிச்சாங்க. ஆனால் இருந்தாலும் அதில் எங்களுக்கு பூர்த்தியும் கிடையாது, நிம்மதி கிடையாது. அதுதான் இதில் பரவாயில்ல, எல்லாம் எடுத்துட்டாரு. இவர் தான் ஆளை அமைச்சு எல்லாமே எடுத்தார். இல்லை, அவங்க யாருமே வரல இது வரைக்கும், யாரும் வந்து எதுவும் சொல்ல. ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க, இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்லாம் சொல்கிறாங்க. நான் ஒருத்தர் ஒன்றும் பண்ணல. இவர் சொல்லலை, ஆனால் கரெக்டாக செஞ்சிட்டார். எல்லாரும் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக பண்ணார். எந்நேரத்தில் தண்ணி வடிய வைக்கிறது எல்லா ஹெல்ப்புமே நல்லா பண்ணார். பால் கூட நல்லா ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பார்த்தார். அவங்க அந்த சைடு எங்கள் சைடு நாங்கள் இருக்கிற சைடு வரலங்க. அவங்க இவங்க தான் வந்தாங்க கொடுத்தாங்க. எப்படி இருக்குது வந்து எல்லாம் முடிஞ்சு மழை தண்ணியெல்லாம் போயிடுச்சு. தண்ணி வந்து போன பிறகு அன்றைக்கே கரண்ட் வந்துச்சு. மறுநாள் வந்து மூணு நாள் பால் பாக்கெட்டுங்க கொடுத்தாங்க ரெண்டு வேலைக்கு. இப்போ இப்போ அரிசி பருப்பெல்லாம் கொடுத்துன்னு இருக்காங்க, எல்லாமே இப்போ செஞ்சுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு இப்போ நல்லா செய்கிறாங்கப்பா. இப்போ இந்த வெள்ளம் போய் தண்ணி போன்றதுலேருந்து செஞ்சுன்னு தான் இருக்காங்க எல்லாமே. மாற்றுக்கட்டில் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. இப்போ நிவாரணமும் கொடுக்க போகிறாங்க, அதுவும் முடிஞ்சு போச்சு, எல்லாமே தரப்போகிறாங்க இப்போ.